மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கும்பகோணத்தில் புகழ்பெற்ற பித்தளை பொங்கல் பானைகளுக்கு எதிர்பார்த்த அளவு ஆர்டர்கள் வரவில்லை என பாத்திர தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். கும்பகோணத்தில் தயாராகும் பித்தளை பொங்கல் பானைகளுக்கு தனி மதிப்பு உண்டு. தற்போது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதை தொடர்ந்து பித்தளை பொங்கல் பானை பாத்திரம் தயாரிக்கும் தொழில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் தமிழகத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக இந்த வருடம் எதிர்பார்த்த அளவு பித்தளை பொங்கல் பானை ஆர்டர்கள் கும்பகோணத்திற்கு வரவில்லை என்று பாத்திர தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக பித்தளை பாத்திரங்கள் தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருளான பித்தளை தகட்டிற்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது என்றும், ஆனால் பித்தளை பாத்திரங்களுக்கு 12% வரி விதிக்கப்படுவதாகவும் 7% லாபம் வரியே சென்று விடுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து பித்தளை தகடிற்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை குறைத்தால் இந்த தொழில் முன்பு இருந்தது போல பிரகாசமாக இருக்கும் என்றும் பித்தளை பாத்திர தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் பித்தளை பாத்திரங்கள் ஃபேமஸான நடக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கான பொங்கப்பானை இதெல்லாம் எல்லா மாநிலத்திலேருந்து வந்து நம்ம மாநிலத்திலேருந்து தான் வந்து சரக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பொங்கப்பானைகள். இப்போ இந்த வருஷம் கடந்த வருஷத்தோடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 50% ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன காரணம்னா சென்னை திருநெல்வேலி பக்கம்லாம் மழை காரணமாக இந்த பக்கம் பாத்திரம் நமக்கு சேல் ஆகலை. போன வருஷம் நல்லா மூவிங்கெல்லாம் ஆர்டர் வந்துச்சு, இந்த வருஷம் ஆர்டர் வரல. ஸோ அந்த ஆர்டர் இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்கிற தகடுகளை வச்சு நாங்கள் வந்து பொங்கப்பானை ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மூலப்பொருள் 18% கிடைக்குது, ஆனால் உற்பத்தி பண்ணி நாங்கள் விற்கிறப்ப அதுக்கு 12% தான் வரி வசூலுக்கு சொல்கிறாங்க. அந்த வரி விகிதத்துல ஒரு 6% எங்களுக்கு பொருளோட விலை அதிகமாகுது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி 500 ரூபாய் இந்த மூலப்பொருட்கள் மற்ற மின்சார விலையெல்லாம் ஏற்றினதுனால இப்போ வந்து விற்கிற விலை நெருக்கி தோராயமாக 1000 ரூபாய் கிட்ட நெருங்கி வர்றதுனால வியாபாரம் மிகவும் சரிந்துள்ளது. வருடா வருடம் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து வருடா வருடம் எங்களுக்கு வியாபாரம் குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு அடிப்படையான காரணம் மூலப்பொருளுக்கு 18% வரியும் விற்பனை பொருளுக்கு 12% வரியும். இதையும் மத்திய மாநில அரசு கவனமுடன் பரிசீலித்து எங்களுக்கு மூலப்பொருளுக்கான வரியை குறைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.